தமிழ்நாட்டில் 25 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல். 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிப்பு. சுங்க கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருத்து. அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே தொடர்கிறது. சென்னை வேளச்சேரியில் 4வது வாரமாக களை கட்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி உற்சாக நடனம். சென்னையில் கோலாகலமாக தொடங்கியது ஃபார்முலா 4 இந்தியா கார் பந்தயம். கொடியசைத்து தொடங்கி வைத்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை சாலைகளில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண திரண்ட ரசிகர்கள். கார்களை இரு சக்கரங்களில் மட்டும் இயக்கி சென்னை மக்களை மகிழ்வித்த கார் ரேசர்கள். எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரூப்புக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் முதல் முறையாக விளக்கம். இங்கே ஒரு சம்பவம் மலையாள சினிமையில் நடந்தது. மோகன்லால் எப்படியாயிருந்து ஒளிச்சோடி போயிருந்த பண்ணு ஒளிச்சோடி போயிட்டு. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தவறானவை என நடிகர் ஜெயசூர்யா விளக்கம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு. சினிமா மட்டுமின்றி மற்ற துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச வேண்டியுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நடிகை ராதிகா கருத்து. சினிமா துறையில மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு, நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறது என் மனசுல இருக்கு. பாலியல் புகாருக்குள்ளான நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் ராஜினாமா செய்ய தேவையில்லை. கேரளாவில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் முடிவு. பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகளில் உள்ளதை போன்ற தண்டனைகள் நமது ஊரில் கொடுக்கப்படாதது ஏன்? நடிகை ஷனம் செட்டி கேள்வி. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மீண்டும் தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் 23 நாட்களுக்கு பின்னர் தொடங்கிய உதகை மலை ரயில் சேவை. நடுவில் மண் சரிவு ஏற்பட்டதால் சிறிது நேரம் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 38 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சிலிண்டர் 1855 ரூபாய்க்கு விற்பனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநர் அனுமதி. உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. பிரதமர் ஸ்ரீ திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயற்சிக்கவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம்.
நிதியை பொறுத்தளவுக்கு நேற்று ரொம்ப தெளிவாக கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பிஎம்சிரியில் ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கையெழுத்து போடும் என்று நான் நம்புகிறேன். கூவம் ஆற்றை மறுசீரமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சென்னை மாநகராட்சி மேயர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் 1 பதிலாக 5 மாற்றம். ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8 தள்ளி வைக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் கனமழையால் விஸ்வமதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த முதலைகள் மாட்டை இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. கரூர் மாவட்டத்தில் முதல் 2 இடங்களை பிடித்த 2 அரசு பள்ளி மாணாக்கர்கள் தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்க சீட் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். நீட்டில் 2 தோற்று 3 முயற்சியில் வென்ற இவர்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள நாடக்காப்பட்டியைச் சேர்ந்தவர் புனித லட்சுமி. விவசாய குடும்பம், பெற்றோர்கள் இருவரும் 10 தாண்டாதவர்கள். இவ்வளவுதான் புனித லட்சுமியின் பின்னணி. தோகைமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த அவருக்கு இருந்த கனவு மருத்துவராவது. அதற்காக நீட் தேர்வு எழுதிய அவர் 2 தோற்றார். ஆனாலும் தான் கொண்ட கனவால் தொடர்ந்து முயற்சி செய்த அவர் 3 முயற்சியில் 627 மதிப்பெண்கள் பெற்று வென்றார். கரூர் மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பெற்ற இவருக்கு தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்துள்ளது. ஸ்டேட்ல வந்து 14th ரேங்க்கும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1st ரேங்க் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ட்ரை. அடுத்து வேற கோர்ஸ் படிக்கணும், அப்புறம் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுன்றதா என்னோட ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் டாக்டர் படிக்கணும்னு இருக்கேன் ப்ரொஃபஷன். அதேபோல மருத்துவ சீட் பெற்றுள்ள மற்றொரு மாணவர் ஹரிஹரன். கரூர் மாவட்டம் கள்ளையைச் சேர்ந்த இவர் ஜி டயாபட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து +2 தேர்ச்சி பெற்றார். இவரது தந்தை அப்பகுதியில் டீ கடை நடத்தி வரும் நிலையில் தாய் தந்தைக்கு உதவியாக டீ கடையில் வேலை பார்த்து கொண்டே நீட் தேர்வுக்கு தயார்படுத்தி வந்தார் ஹரிஹரன். மருத்துவராக வேண்டும் என தேர்வு எழுதிய இவருக்கு 2 மிஞ்சியது என்னவோ தோல்விதான். ஆனாலும் சற்றும் மனம் தளராத ஹரிஹரன் பலரும் அளித்த ஊக்கத்தின் காரணமாக 3 நீட் எழுதி வென்றார். கரூர் மாவட்டத்திலேயே 2 இடத்தை பிடித்த இவர் 7.5% இடஒதுக்கீட்டில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து சாதனையும் படைத்துள்ளார். அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவோட நீட் எழுதி பார்த்தேன். தமிழ்நாட்டிலே 7.5% இடஒதுக்கீட்டில் 15th ரேங்க் வந்திருக்கேன். அதுக்கு பேரண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2 தோற்றாலும் 3 முயற்சியில் இவ்விருவருக்கும் கிடைத்துள்ள வெற்றி மருத்துவ கனவோடு படிக்கும் பிற மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என மணல்லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி வலியுறுத்தியிருக்கிறார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிக அளவில் முறைகேடு நடப்பதாக கூறி 10 மேற்பட்ட மணல் குவாரிகளை அரசு மூடியதாகவும், ஆனால் இதுவரை அந்த மணல் குவாரிகளை அரசு திறக்கவில்லை என்றும் கூறினார். மணல் தட்டுப்பாட்டை போக்க மூடப்பட்டுள்ள 10 மேற்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இல்லையெனில் வரும் 4 கீரம்பூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு செல்ல ராசாமணி கண்டனம் தெரிவித்தார். சுங்கச்சாவடியிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கின்ற எந்த நபருடைய வாகனங்களும் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அறிவித்தும் அதை பின்பற்றாமல் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூல் செய்கிறார்கள். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றப்படவில்லை. தற்சமயம் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் அனைத்து ஏறத்தாழ 27 சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் கட்டண உயர்வை
அமலுக்கு வருவது என்று அறிவித்துள்ளார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை திரும்ப பெற வேண்டும். பணியிடங்களில் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது அசௌகரியங்கள் உள்ளனவா என்ற கேள்விக்கு பெண் ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். குழந்தைங்களும் அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் பெண் குழந்தைங்களுமே நல்ல பாதுகாப்பாக நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே அந்தளவுக்கு வந்து கேர்ள்ஸ் அதிகம், ஜென்ஸ் ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப நல்ல முறையில் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே சுதந்திரமாக இருக்கும். ஆண்கள் பாகுபாடு, பெண்கள் பாகுபாடு அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கவே இருக்காது. ஆண் ஆசிரியர்களும் பெண்கள் ஆசிரியர்களும் ஒற்றுமையாக தான் பணிபுரிவோம். எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் இருபாலாருமே பகிர்ந்துக்குவோம். எனக்கு எங்கள் கல்லூரியில் நான் ரொம்ப ஃப்ரீடமாக வேலை பார்க்குறேன். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா எங்களுடைய முதல்வர் தான் காரணம். எங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லை. நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கனால எங்களுக்கு இடர்பாடுங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்குது சார், இங்கே பிரின்சிபல் தான் அதுக்கு ஹெட்டு. அண்ட் டாக்டர் கோமதி மேடம், நான் அதிலலாம் மெம்பர். ஸோ யூனிவர்சிட்டியிலே ராகிங் கமிட்டி, ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஃப் எனி ப்ராப்ளம் அப்படின்னா இதை ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டாஃப்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். ஒரு கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நான் எங்ககிட்ட பர்சனலாக சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பிரின்ஸிபல்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். பிரின்ஸிபல் வந்து யூனிவர்சிட்டியில் அந்த கமிட்டியோட ஹெட்டுக்கிட்ட கொண்டு போவாங்க. பட் வித்தவுட் அஃபெக்டிங் அதர்ஸ், அந்த பொண்ணுக்கு பேர் பிரச்சனை இருக்குன்னு வெளியில் தெரியாமல் நாங்கள் எவ்வளோ சேஃபாக செய்யணும் செய்வோம். பட் தேங்க் காட் இதற்கு அப்படி நடக்கல. தாயும் சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு அபத்தமும் அங்கே நடக்கவே நடக்காது. எல்லாமே சௌகரியமாக தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகளில் காவல்துறை நடத்திய கஞ்சா வேட்டையில் போதைப் பொருள் பயன்படுத்திய 19 மாணவர்கள் பிடிபட்டனர். பொத்தேரி பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக இருந்த புகாரின் அடிப்படையில் சுமார் 1000 காவலர்கள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கஞ்சா பொட்டலம், கஞ்சா சாக்லேட், கஞ்சா எண்ணெய், பாங்கு, ஹூக்கா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப் பொருள் பயன்படுத்திய 19 மாணவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு விவரங்கள் சேகரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ரவுடி செல்வமணி கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மது போதையில் அரசு பேருந்தை கடத்திச் சென்றவர் விபத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியன்று கரியசோலை கிராமத்துக்கு அரசு பேருந்து சென்ற நிலையில் அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்றுள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த நிஷான் என்ற இளைஞர் அரசு பேருந்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினார். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவலர்கள் நிஷானை கைது செய்து வாகனத்தை அரசு பேருந்து ஓட்டுநரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடுத்த வானகரத்தில் எதிர்த்திசையில் வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கார் ஒன்று தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மதுசூதனன் என்பவர் தனியார் பார்சல் சர்வீஸுக்கு சொந்தமான காரை தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது எதிர்த்திசையில் காரில் வந்த தனியார் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் அஜித் என்பவருடன் வழி விடுவதில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த அஜித் பார்சல் சர்வீஸ் கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக நால்வரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். ஓமந்தூரார் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குளத்தூர் உதவி ஆணையர் சிவக்குமார் நேற்று மாலை திடீரென்று மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த காவலர்கள் சிவக்குமாரை உடனடியாக மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த சிவக்குமாரின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் F4 கார் பந்தயம் தொடங்குவதற்கு FIA பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. கார் பந்தய மைதானத்தில் என்ன நடந்தது? FIA வழங்கும் பாதுகாப்பு சான்றிதழ் என்றால் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். FIA எனப்படும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பின் மேற்பார்வையில்தான் சென்னையில் F4 கார் பந்தயம் நடைபெறுகிறது.
அனைத்து வகையான சர்வதேச போட்டிகளுக்கும் எஃப்ஐஏவின் அனுமதி அவசியமாகும். கார் பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்தும் பொறுப்பில் உள்ள இந்த கூட்டமைப்பு கார்களின் தரம், ஓட்டுநர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு, கார்கள் இயங்கும் தடத்தில் வளைவுகள் சரியான அளவில் உள்ளனவா, சாலை தரமாக உள்ளதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யும். ஒவ்வொரு முறையும் போட்டி தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இக்கூட்டமைப்பு அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொள்ளும். அந்த வகையில் நேற்று காலை 11 மணிக்கு சென்னை தீவுத்திடலில் கார் பந்தய மைதானத்தை எஃப்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கார் பந்தயத்திற்கான 3.5 கிலோமீட்டர் தொலைவில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் கூறினர். குறிப்பாக 19 வளைவுகளை கொண்ட சர்க்கியூட் பாதையில் 10 மற்றும் 19 ஆகிய இரு வளைவுகள் குறிப்பிட்ட அளவில் இல்லை என்று எஃப்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் 12 மணிக்குள் பாதுகாப்பு சான்றிதழை பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சான்றிதழ் பெறுவதற்கு முனைப்பு காட்டிய தமிழ்நாடு அரசு கால நீட்டிப்பு கோரி உயர்நீதிமன்றத்தின் கதவையும் தட்டியது. வெள்ளிக்கிழமை இரவு மழை பெய்ததால் பந்தயம் நடைபெறும் சாலையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதனை சரி செய்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கு 8 மணி வரை அவகாசம் வழங்கினர். பின்னர் கார் பந்தயத்திற்கான 10 மற்றும் 19 வளைவுகள் சரி செய்யப்பட்டு ஒட்டுமொத்த சர்க்கியூட்டின் தூரம் அதிகரிக்கப்பட்டது. அதாவது கார் பந்தயத்தின் ஒட்டுமொத்த தூரம் 3.5 கிலோமீட்டரில் இருந்து 3.800 கிலோமீட்டராக நிர்ணயிக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று மாலை 5:30 மணிக்கு எஃப்ஐஏ அதிகாரிகள் சான்றிதழை வழங்கினர். இந்த சான்றிதழ் பாதுகாப்பானது என்றாலும் போட்டியின் இயல்பானது விபத்துக்கள் நிகழ்வதை சில நேர்வுகளில் தவிர்க்க முடியாது என்பதால் அதற்கு எஃப்ஐஏ பொறுப்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. F4 போட்டிகளை நடத்துவதற்கான தகுதி சான்றிதழ் 2027 வரை செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது.